Hi, hello, welcome back, guys. In our video, we will see in this video, we will talk about my apartment tour. In our last video, you will see that I have a Japanese friend who has cooked Indian food. That is why I asked for the apartment tour. I asked for the name of the apartment tour. In that video, I asked for the apartment tour. So, that's why I the next video is the apartment tour. Now, there is an apartment outside. That's why I have a mask. Let's see the apartment view. Then, we will go to வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு எவ்வளவு ரெண்ட் எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எஸ் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கறத என்னோட அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்டோட அவுட் சைடு வியூ மொத்தம் 4 ஃப்ளோர் இந்த வீடு கீழேயே வந்து ஓனர் இருக்காரு இந்த வீட்ல வந்து ஓனர் இருக்காரு மேல 3 ஃப்ளோர் வந்து வாடகை விட்டுருக்காங்க இதுல நான் இருக்குறது வந்து செகண்ட் ஃப்ளோர் இங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த வீட்ல தான் வந்து நான் இருக்கேன் ஜப்பான் பொறுத்த வரைக்கும் எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கு வெளிய இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் சோ இங்க தான் வந்து குப்பைய போடணும் எல்லா குப்பையும் பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா போடணும் இப்போ அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அபார்ட்மெண்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா வந்து ஒசாக்காக்கு கிட்ட இருக்கிற இபராக்கி சிட்டில இருக்கு இபராக்கிங்கிறது வந்து கியோட்டோக்கு ஒசாக்காக்கு சென்ட்ரா இருக்கிற ஒரு சிட்டி தான் வந்து இங்க தான் வந்து நான் தங்கிட்டு இருக்கேன் இந்த பில்டிங்கோட பேர் பாத்தீங்கன்னா வந்து சன் கார்டன் இபராக்கி நான் சொன்னால இபராக்கி சிட்டி சோ அதனால தான் வந்து சன் கார்டன் இபராக்கின் போட்டுருக்காங்க சோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் சோ இங்க என்ட்ரன்ஸ் வந்தோடனே வந்து இன்ஃபர்மேஷன் போர்டு அப்படின்னு போட்டிருக்கு இங்க வந்து இந்த அபார்ட்மெண்டோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்துருக்கும் அதுக்கப்புறம் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனோட டீடைல்ஸ் இந்த மாதிரி நிறைய டீடைல் வந்து இன்ஃபர்மேஷன் போர்டில் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு மொத்தமாக இந்த அபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 10 வீடு இருக்கு அதில் ஒரு சிலர் வந்து தனி வீடாகவும் ஒரு சிலர் வந்து ஷேர் ஹவுஸாகவும் இருக்கும் ஷேர் ஹவுஸுங்கிறது ஷேர் பண்ணிக்கிறது இப்போ நான் இருக்கிறது வந்து ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் 4 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா இது அப்புறம் இது நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இது ரெண்டு இது நாலுமே வந்து ஷேர் ஹவுஸு மற்றதெல்லாம் வந்து தனி வீடு அதெல்லாம் வந்து ஒரே ஃபேமிலி தான் இருப்பாங்க இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்துக்கலாம் நான் இருக்கிற ரூம் வந்து A102 ஸோ இதில் நிறைய போஸ்ட் வந்திருக்கு அதை நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்ததா வந்து இந்த வீடோட என்ட்ரன்ஸ் இன்ஃபர்மேஷன் போர்டு அந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருப்பாங்க மூளைக்கு மூளைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது நான் காட்டுறேன் அதுக்கடுத்து நம்மளோட சைக்கிள் பார்க்கிங் பார்த்துட்டு நம்மளோட ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் சைக்கிள் பார்க்கிங் வெளியே இருக்குது ஸோ இங்கே வந்து சைக்கிள் ஒருத்தருக்கு ஒரு சைக்கிள் தான் வந்து நிறுத்திக்க இடம் இருக்குது அதை தவிர்த்து கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் ஒரு 4 கார் மட்டும் பார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் கார் பார்க் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு தனியாக வந்து நம்ம பே பண்ணணும் ரெண்ட்லேயே வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு கார் இங்கே நிறுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு உள்ள சைக்கிள் பார்க்கிங் நம்ம சைக்கிள் வந்து இங்கே நின்றுருக்கு ஸோ இதை வந்து சைக்கிள் பார்க்கிங் அண்ட் கார் பார்க்கிங் இந்த சைடு இருக்குது இங்கே வந்து பைக்கும் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க எஸ் சைக்கிள் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து நம்மளோட வீட்டுக்கு போகலாம் நம்ம ரூம் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஸோ இங்கே ஜப்பானில் வந்து செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க ஜப்பான் பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபஸ்ட் ஃப்ளோர் இன்னும் நம்ம ஊரில் ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து இங்கே செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க ஸோ நான் இருக்கிறது இங்கே ஜப்பானில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன் நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஸோ இந்த வீடு தான் நான் இப்போ தங்கிட்டு இருக்கிற வீடு A102 அப்படியே கீழே பாருங்களேன் இருக்கிறது 4 பேர் அதுக்கு எத்தனை செருப்பு எத்தனை சூம் இருக்குது பாருங்கள் இது இல்லாமல் ரேக்குக்குள்ளே நிறைய இருக்குது இது வந்து என்னன்னா கீழே போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற போஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம் இங்கே வச்சதுக்கப்புறம் யார் அடுத்த நேம் இருக்கோ அவங்க பார்த்து வந்து எடுத்துக்கலாம்னா இந்த சைடு ஷூ ரேக் இருக்குது நமக்கு எங்கே கேப் இருக்கோ நம்ம அங்கே வச்சுக்கலாம் கீழே ஒரு ரேக் இருக்குது இருக்கிறது 4 பேர் எனக்கு தெரிஞ்சு 40 செட்டு ஷூ இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து வேக்யூம் கிளீனர் இருக்குது அயன் பாக்ஸ் இருக்குது அயரனிங் போர்டு இருக்குது இதெல்லாமே வந்து ஷேரிங் தான் யார் வேணால் எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸுக்கு ரைட் சைட்லேயே வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஒன்றாம் நம்பர் ரூமு நெக்ஸ்ட்டு ரெண்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ இது ரெண்டுமே வந்து ஜாப்பனீஸ் ஸ்டே பண்ணிருக்காங்க இங்கே மொத்தம் 4 ரூம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நாலுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸு நான் இருக்கிற ரூம் தான் வந்து இருக்கலையே பெரிய ரூம் ஐயோ ஒரு நிமிஷம் என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 3 நம்பர் ரூம் அதுதான் வந்து இங்கே இருக்கிறதுலே வந்து பெரிய ரூமு நம்ம ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வெளியே இருக்க எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு காட்டிடுறேன் இன்னொரு லைட்டும் போட்டுடலாம்
இப்பா இப்பதான் கிளியரா இருக்கு. ஸோ இது வந்து லாண்ட்ரி ஏரியா. இங்க சைடு பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் இருக்காது, நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்க வந்து ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, ஒரு ட்ரையர் இருக்கு, எல்லாமே வந்து ஷேரிங் தான், எப்போ வேணா யார் வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வாஷ்பேஷின் இருக்கு, அதுக்கூடிய வந்து மிரர் அட்டாச்சா இருக்கு, பெரிய ஒரு மிரர். நம்மளோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் வந்து சைட்ல வச்சுக்கலாம், ப்ரஷ், பேஸ்ட், சிபி இதெல்லாமே. நெக்ஸ்ட் இங்க ட்ரையர் நான் சொன்னதுதான், அடுத்து வாஷிங் மிஷின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷவரும் போய் பார்க்கலாம். கொஞ்சம் டார்க்கா இருக்கு, ஏன்னா லைட் வந்து அவ்வளோ பிரைட்டா இல்லைங்கிறனால அப்படி தெரியுது. ஸோ இதுதான் ஷவரும் வித் பாத் டப் அட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷாம்பு, பாடி வாஷ், கண்டிஷனர் எல்லாமே நாலு பேர் தான் இங்கே இருக்கு, அவங்கவுங்களும் அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்காது. இந்த ஷேர் ஹவுஸ் வந்து நாலு பேர் ஷேர் ஹவுஸ்னால எவ்வளவோ பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி நான் இருந்த ஷேர் ஹவுஸ் வந்து ரொம்ப வந்து பெருசு, அதில் 100 பேர் கிட்ட இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து வாஷிங் மிஷினில் துணி போகிறதாகட்டும், குளிக்க போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது. அதுவும் அங்கே வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வாஷ் பண்ணணும் அப்படின்னா 200 ரூபான்னு போடணும், ட்ரை பண்ணுறதுக்கும் ட்ரையருக்கும் கூறி 200 ரூபான்னு போடணும். ஷேர் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக தான் வைக்கணும். நிறைய ஷேர் ஹவுஸில் வந்து வாஷிங் மிஷின் ட்ரையருக்கெல்லாம் காசு வாங்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஷேர் ஹவுஸில் மட்டும் காயின் போட்டால் தான் யூஸ் பண்ண முடியற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் ரூம். ஷவர் ரூமும் பார்த்தீங்கன்னா பழைய ஷேர் ஹவுஸில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானே காலையில் அவசர அவசரமாக கிளம்ப லேட்டாக இருந்துச்சுட்டு அந்த நேரத்தில் வெயிட் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடு வந்து நாலு பேருங்கனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாலு பேரில் பார்த்தீங்கன்னா நான் இந்தியன், அடுத்து 2 ஜாப்பனீஸ் இருக்காங்க, அடுத்து தாய்லாண்ட்லேருந்து ஒருத்தர் இருக்காரு. ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நைட்டு தான் குளிப்பாங்க, நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க நைட்டு குளிக்கிறதுனால காலையில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தாய்லாந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு, அவரும் எந்நேரம் குளிக்கிறாரு என்னங்கிறது எனக்கு தெரியல. காலையில் நான் குளிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி சுமாரி குளிப்பேன், அப்போ எனக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பழைய ஷேர் ஹவுஸில் வெயிட் பண்ணி கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இந்த ஷேர் ஹவுஸில் இல்லை. ஸோ இப்போ நம்ம லாண்ட்ரி ஏரியா, ஷவர் ரூம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். லைட்ஸ் ஆஃப். ஷவர் ரூமுக்கு கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து டாய்லெட் இருக்கும். டாய்லெட் ஜாப்பனீஸ் டாய்லெட், ஃபுல்லாக பட்டன் சிஸ்டம் தான். ஜப்பானோட ஹைடெக் டாய்லெட்டை பற்றி பிரத்யேகமாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த ஹைடெக் டாய்லெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்குள்ளே போய் நம்ம போய் பார்க்கலாம். இது வந்து லிவிங் ஏரியா. வீடு என்னடா இவ்வளோ போயா இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஏன்னா இது வந்து ஒரு பேச்சலர் அப்பார்ட்மெண்ட், இருக்கிறவங்க எல்லாமே வந்து பேச்சலர்ஸ் தான். அது இல்லாமல் ஷேர் ஹவுஸு. ஸோ நம்ம ஒருத்தவங்க க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் மற்றவங்க க்ளீனாக வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளோட ரூமை, ப்ரைவேட் ரூமை மட்டும் நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுக்கலாம். மற்றபடி வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ளேஸ்லாம் வந்து அப்படி இப்படி தான் இருக்கும். ஷேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்லேருந்து வார வாரம் ஒருத்தர் வந்து க்ளீன் பண்ண வருவார். என்ன தான் அவங்க வார வாரம் க்ளீன் பண்ணாலுமே வீடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. ஸோ இங்கே லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சோஃபா ஒன்று இருக்குது, ஒரு ஏசி ஒன்று இருக்குது. இந்த ஏசி ஓடுமா இல்லையான்னு தெரில, நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஒரு டிவி இருக்குது. டிவி ஆன் பண்ணலாமா? ஆனால் ஆகுமா ஆகாதா? என்ன எல்லாமே ஒரே சேனல் போல, அவ்வளோக்கு பார்க்க மாட்டேன். ஸோ இங்கே டிவிக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செடி இருக்குது. இது செடின்னு சொல்கிறதா இல்லை மரம்னு சொல்கிறதான் தெரியல, சின்ன செடியும் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இங்கே ஜப்பானில் இருக்கிற நிறைய வீட்டில் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மரம் செடியெல்லாம் வீட்டுக்குள்ளேயும் ஆஃபீஸ்க்குள்ளேயும் எதுக்காக வைக்கிறாங்கன்னா ஆக்சிஜன் சர்க்குலேட் ஆகிறதுக்காக வைக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். முடிஞ்சால் இந்தியாவில் நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு மரமோ செடியோ வைங்க. இப்போ ஆக்சிஜனுக்கு எவ்வளோ ஒரு தட்டுப்பாடு இருக்குன்னு தெரியும்ல. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு மரமோ செடியோ சின்னதாக வைங்க, அது வந்து நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கிச்சனை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கிச்சன். கிச்சன் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இங்கே வந்து பெரிய ஒரு கபோர்டு இருக்குது, அதுக்கடுத்து மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது. இது காஃபி மிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, எனக்கு தெரில. அதுக்கடுத்து ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று இருக்குது, ஒரு கெட்டில் இருக்குது. இது வந்து அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க, நான் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஆல்ரெடி வந்து ஒரு ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன் சின்னதாக. ஸோ இது வந்து என்னோட ரைஸ் குக்கர், நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ எல்லாமே ஷேர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. இந்த டைனிங் டேபிளில் யாருமே உட்காந்து சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லை, நானும் இது வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டதில்லை. எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போய் சாப்பிடுவோம், இல்லைன்னா வந்து சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். ஸோ இந்த ஷேர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது, ரெண்டுமே வந்து கேஸ் தான். ஸோ கேஸ் ஸ்டவ்ங்கிறதுனால பரவாயில்ல, என்னோட பழைய ஷேர் ஹவுஸில் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ், அதுவும் 20 பேர் வந்து ஷேர் பண்ணிக்குவோம் ரெண்டு ஸ்டவ்வை, அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இது இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே வந்து பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, அப்புறம் வந்து வாஷிங்க்கு ப்ளேஸ் இருக்குது, திங்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற கிச்சன் வெசல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலது வந்து ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களதாக இருக்கும். என்னோட திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்து வாங்கி வச்சுட்டேன். இந்த ஷேர் ஹவுஸோட வெசல் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்மளதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இங்கே மேலே ஒரு நாலு கபோர்டு இருக்குது. ஸோ நாலு கபோர்டு வந்து நாலு பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து ஃப்ரிட்ஜு. ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜ் ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிறனால இது மூணு பேருக்காக. ஸோ இதில் வந்து திங்ஸ் அவங்கவுங்க எங்கே வேணால் வச்சுக்கலாம், எங்கே வேக்கண்ட்டாக இருக்கும் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஜப்பான் பொறுத்த வரைக்கும் குப்பையை தனித்தனியாக பிரித்து போடணும். ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு குப்பையை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெட் பாட்டில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு தனியாக ஒரு கவரும், இது குப்பை போகிறதுக்கு தனியாகவும், இது ஃபுல்லாக கேனு. அதை தவிர்த்து வேறெல்லாம் எம்டி பாக்ஸு வேறு குப்பைலாம் போடணும்னா அங்கே வெளியே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா சொன்னால குப்பையெல்லாம் போடுறதுக்கு. ஸோ அங்கே கொண்டு போய் நம்மளே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூம் போய் பார்க்க போகிறோம். இங்கே மூணாம் நம்பர் ரூம், நாலாம் நம்பர் ரூம்னு இருக்குது. நாலாம் நம்பர் ரூம், ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஐலாண்டர் இருக்கான்னு சொல்லியிருந்தேன், அவர் தான் அங்கே இருக்காரு. மூணாம் நம்பர் என்னோட ரூம். இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பெரிய ரூம் இது தான். நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இன்னொரு ரூமுக்கு வந்தேன். ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றாம் நம்பர் ரூம் தான் கொடுத்தாங்க. அது எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நான் ஒரு மாதம் வெயிட் பண்ணி மூணாம் நம்பர் ரூம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இருக்கிறதுலே பெருசுங்கிறனால இது கேட்டு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ரூமும் சொல்லலாம். அது உள்ளே போய் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன புரியும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூமு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பெரிய ரூம் இது தான். ஸோ இதே எவ்வளோ சின்னதாக இருக்குன்னா மற்ற ரூம்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்துலாம் நம்ம ரூமை. ஸோ ரூம் என்ட்ரானவுடனே பெரிய ஒரு பெட் இருக்குது. இந்த பெட்டு பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிற மேட்ரஸ் வந்து ஷேர் ஹவுஸில் கொடுத்தது. மேலே இருக்கிற பெட் வந்து என்னோடது, தனியாக நம்ம வாங்கிக்கணும். அதுக்கடுத்து ஃபுத்தோன் கூட நம்ம தனியாக வாங்கிக்கணும். அடுத்ததான் கீழே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா வந்து தத்தாமி மேட்டு. ஸோ இந்த ரூமோட ஸ்பெஷல் அதுதான், ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ரூமு. தத்தாமி மேட்டுங்கிறது நம்ம ஊரில் பாயை தான் வந்து இங்கே ஜாப்பனீஸில் தத்தாமி மேட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ரூமோட சைஸும் வந்து தத்தாமி மேட்டில் வச்சு தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி வேறு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 8 தத்தாமி மேட் ரூம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷெல்ஃபு, மூணு கதவு இருக்குது, பெரிய பெரிய கதவு. ஸோ அது வந்து ஷெல்ஃபுன்னு சொல்லலாம், க்ளோசட்டுன்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். நம்மளோட திங்ஸை ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளேயே வந்து அடக்கிட்டேன். ஸோ இங்கே ட்ரெஸ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இதில் என்னோடய ட்ரெஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மேலேயும் கொஞ்சம் ஒரு ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. இங்கேயும் வந்து என்னோடய திங்ஸ் நிறைய வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரூம். ஒரு ஏசி ஒன்று இருக்குது. இந்த ஏசி வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். லிவிங் ரூமில் இருந்த ஏசி ஒர்க் ஆகாது, இது நல்லா ஒர்க் ஆகும். அப்படியே இந்த கதவு வழியாக வெளியே போனோம்னா ஒரு நல்ல வியூ கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது சுற்றியும். ஸோ இதுதான் வெளியே வியூ. எஸ், என்னோடய வீடை ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக வந்து காட்டிட்டேன். ஸோ வீட்டில் இருக்கிற கிச்சன், லிவிங் ஏரியா, அப்புறம் ஷவர் ரூம், டாய்லெட், என்னோடய ப்ரைவேட் ரூம், அப்புறம் என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து காட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ஷேர் ஹவுஸோட ரெண்ட் எவ்வளோ, அப்புறம் கேஸ் பில், வாட்டர் பில், எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஷேர் ஹவுஸில் என்னோட ரூம், நான் இப்போ தங்கிட்டு இருக்கிற இந்த ரூமுக்கான ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 35,000 என்ன. மற்ற ரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா என்னோட ரூம் தான் வந்து கொஞ்சம் பெருசுங்கிறனால 35,000 என்ன. கிட்ட இருக்கிற ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 35,000லேருந்து ஒரு 3,032 இருக்கும், அப்புறம் 30,000 இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோடய ரூம் பார்த்தீங்கன்னா வந்து 35,000. இது மட்டும் இல்லாமல் கேஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஷேரிங் தான். மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதோ அதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணி வந்து மாதம் மாதம் பில்லு வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 8,000 வரும் எல்லாமே வந்து சேர்ந்து, கேஸ் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பில் எல்லாமே சேர்த்து ஒரு 8,000 வரும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 8,000 ப்ளஸ் 35,000 மொத்தம் 43,000 என்ன. ஸோ 43,000 ஒரு இந்தியன் ரூபீயில் சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபான்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷேர் ஹவுஸ் இந்த 43,000 ரொம்பவே வர்த்துன்னு சொல்லலாம். டோக்கியோவில் இருந்த ஷேர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து 65,000 ரொம்பவே அதிகம்னு சொல்லணும். ஆல்ரெடி இந்த ஷேர் ஹவுஸோட வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க. பழைய ஷேர் ஹவுஸ்க்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற இந்த ஷேர் ஹவுஸ் ரொம்பவே வர்த்துன்னு சொல்லணும் கொடுக்குற ரெண்ட்டுக்கு. ஸோ அடுத்ததாக கூடிய சீக்கிரம் ஜப்பான் வர இருக்கிறவங்க, இல்லை ஜப்பானுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி, காஸ்ட் ஆஃப் லிவிங் இங்கே வாழ்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறதுக்கு ரெண்ட் ஆகட்டும், ஷேர் ஹவுஸோட ரெண்ட் ஆகட்டும், கிராசரிஸ் எவ்வளோ இருக்கும், ஸோ இப்படிங்கிற நிறைய கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்காக பிரத்யேகமாக ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணுங்க. அந்த வீடியோவில் ஜப்பானில் எதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிட்டியில் வாழ்கிறதுக்கும் கிராமத்தில் வாழ்கிறதுக்கும் எவ்வளோ செலவாகுங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதுக்கும் பிரத்யேகமாக ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் எவ்வளோ காசு அப்படிங்கிறத நான் தெளிவாக வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்
பார்த்துட்டு நிறைய பேர் ஜப்பான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, நிறைய பேர் ஜாப்பனீஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கண்டிப்பாக ஜாப்பனீஸ் படிங்க, கூடிய சீக்கிரம் நீங்களும் ஜப்பான் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்குற வீடியோஸ்லாம் கொடுக்கறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். நம்ம சேனல் லைஃப் இன் ஜப்பான் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணுவோம். பை பை. யூடியூப் சேனல் பேர் லைஃப் இன் ஜப்பான் இன் தமிழ். பேருக்கு எத்தாரே சும்மா அதிர்தரே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.